செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 2 தேதி பிளவாண்டு ஆவணி 17 நாள் ஏகாதசி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை மாலை 12:15 முதல் 1:15 வரை ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குடிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம் சூரிய உதயம் 6:04 திதி இன்று அதிகாலை 5:34 வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:57 வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம் பின்பு பிற்பகல் 2:57 வரை மரண யோகம் சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் கன்னியில் சுக்கிரன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பதற்கான சிந்தனைகள் மேம்படும் வாழ்க்கை துணைவர் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் விதண்டாவாத சிந்தனைகள் குறைத்து கொள்வது மன அமைதியை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நல்ல நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு 9 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் குலதெய்வ வழிபாடு நான் ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன் அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிகப்பெரிய உத்தமம் எப்பயுமே மேஷம் மிதுனம் கன்னி தனுசு மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிகப்பெரிய உத்தமம் இவர்கள் எல்லாருமே ரிஷபராசி அன்பர்கள் வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் உற்சாகம் அடைவீர்கள் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் 7 கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள் மிதுன ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் உயரதிகாரிகளிடம் மதிப்புகள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள் பயணங்களின் மூலம் அனுபவமும் லாபமும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 6 மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு நாள் கடகராசி அன்பர்களே வாரிசுகள் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோக பணிகளில் தளர்வான சூழ்நிலைகள் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் 5 புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதங்கள் குறையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள் சிம்மராசி அன்பர்களே தாய் வழி உறவுகளிடம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் வாகன பிரச்சனைகளை சீர் செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் பழைய சரக்குகளின் மூலம் லாபம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 4 மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும் கன்னியாராசி அன்பர்களே நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் உண்டாகும் பழைய நினைவுகளின் மூலம் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவதில் நிதானம் வேண்டும் பத்திரம் சார்ந்த பணிகளில்
தகுந்த ஆலோசனைகளை பெற்று கருத்துக்களை தெரிவிக்கவும் குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படவும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். துலாம் ராசி என்பர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்களிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். வியாபார பணிகளில் வேலையாட்கள் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் நிர்வாக திறமை வெளிப்படுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசி என்பர்களே, பிடிவாத போக்கினை மாற்றிக்கொள்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த சாதகமான வாய்ப்புகள் அமையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பதற்றமின்றி செயல்படவும். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இப்போ நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஆரோக்கிய உணவு எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தினமும் பஞ்சபூதங்களை வணங்க வேண்டும். இதுதான் விருச்சிக ராசி செய்ய வேண்டிய ஒரு கடமையே தவிர வேறு ஒன்றும் இல்லை. விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்பப்போ இந்த இரத்த சம்பந்தமான விஷயம், இந்த மூலம், அதன் பின்பு ஹார்ட்டு, இது மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பழனி தண்டாயுத பாணியை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். சார், எனக்கு ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, பழனி சென்று தண்டாயுத பாணியை தரிசனம் செய்து அங்கு அன்னதானத்தில் கலந்து கொண்டு பழனி தண்டாயுத பாணியின் அன்னதானத்தை சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு. இரண்டாவது, என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடை கரெக்டாக மேற்கொள்ளுறவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். விருச்சிக ராசியில் நிறைய பேர் இந்த பித்ரு தோஷம்னு இருக்கும். நிறைய பேர் பித்ரு தோஷம் ஏன் சார் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டுக்கு ஆண்டு தன்னுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை விட்டிருப்பார்கள். அதையெல்லாம் தொடர்ந்து செய்தாலே இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வராது. ஃபஸ்ட்டு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுச்சுன்னா, குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு பித்ரு நிவர்த்தி செய்துவிட்டு பழனி சென்று தரிசனம் செய்தாலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்பது ஐதீகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 6. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமின்றி செயல்படுங்கள். தனுசு ராசி என்பர்களே, வியாபார பணிகளில் சிறு மாற்றங்களின் மூலம் மேன்மை உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் ஏற்படும். நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. பிற மொழி பேசும் மக்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அமைதியாக இருங்க தனுசு ராசி என்பர்கள். யாரிடமும் எதையும் பேசாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, நீங்கள் பணம் சம்பாதிப்பது அப்படின்னு யோசித்தாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, எண் 5. என்ன ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, தனுசு ராசி என்பர்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த ஹெல்ப்பு அவங்க வாங்கிப்பாங்களே தவிர உங்களுக்கு நன்மைகளை செய்ய மாட்டார்கள். எதிர்பார்த்து உதவி செய்தால் உங்களுக்கு அவமானம்தான் மிஞ்சும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற நாள். மகர ராசி என்பர்களே, கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். வாகன வசதிகள் மேம்படும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உயரதிகாரிகளிடம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் நீங்கும்.
இந்த மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இப்போதான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கும்பராசி என்பர்களே, திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் மதிப்புகள் உயரும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சிறு தூர பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். குறிப்பாக கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 7.5 இயர்ஸ், ஏன் 10 வருஷமாகவே கும்பராசிக்கு டைம் சரி கிடையாது. அந்த குறிப்பாக அந்த 40-60 இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டம், பண கஷ்டம், சில பேருக்கு சில தவறான விஷயங்கள் கூட நடந்திருக்கும். அதிலெலாம் இருந்து எப்படி சார் மீண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசிக்கு அதிபதி பார்த்தா சனி. அந்த சனி சம்பந்தப்பட்டது குரு. குருன்னாலே அது அம்பாள் வழிபாடு வந்துடும். அம்பாள் வழி ஏன் சார் குருன்னு சொல்கிறேன்னா, அந்த இடத்துல புரட்டாதி நட்சத்திரம், குருவி நட்சத்திரம் அந்த இடத்துக்கு வருகிற பொழுது அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். கும்பராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு அம்பாள் தான் இஷ்ட தெய்வமாக இருப்பாள். சில வீட்டுக்கு அம்பாள் தான் கும்பராசிக்காரர்களுக்கு குலதெய்வமாக இருப்பாள். அப்படி இருக்கிற பட்சத்தில் திருமைச்சூர் லலிதாம்பிகையை தரிசனம் செய்வதும், திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்வதும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்தமம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து குரு சம்பந்தப்பட்ட விஷயம்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மீனராசி என்பர்கள், குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள் குறையும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். வியாபார பணிகளில் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை அறிந்து சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் மேன்மை உண்டாகும். மென்மையான பேச்சுக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். அதன் பேச்சுவார்த்தை தொடங்கலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2. மீனராசி புரட்டாதி நட்சத்திரம், நெருக்கடிகள் குறையும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சாதகமான நாள். மீனராசி ரேவதி நட்சத்திரம் மேன்மை உண்டாகும். புதுசாக கல்யாணமாகியிருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. வாழ்க வளமுடன்.